அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேவியர். நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தலைமறைவாக இருந்து கொண்டு தமிழகத்தில் ஒரு மூலையில் பிறந்து இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்கும் அளவிற்கு ஒரு நாட்டை தனக்காக உருவாக்கி அவ்வப்பொழுது அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ஒரு நபர். அந்த நபரை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம். அவர்தான் சுவாமி நித்யானந்தா. யார் இந்த நித்யானந்தா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த நித்யானந்தா? நித்யானந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1978 வருஷத்தில் ஜனவரி 1 தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலையில் அருணாச்சலம் மற்றும் லோகநாயகி இவங்களுக்கு 2வது மகனாக பிறந்திருக்கார். இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன். இந்த ராஜசேகரன் நித்யானந்தாவாக மாறியிருக்கிறார். அதாவது இவருடைய சின்ன வயசுலேயே ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இவருக்கு இருந்திருக்கு. இவருடைய 12 வயதிலேயே உடல் தாண்டி அனுபவங்கக்கூடிய நிலையை இவர் அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறார். அதாவது அந்த பேரின்ப நிலை, அந்த நித்திய நிலை, இதை தான் வந்து உடல் தாண்டிய அனுபவம்னு இவருடைய ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க. இவருடைய 17 வயதில் இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியேறுறார். உலக வாழ்வை விட்டு ஒரு பற்றற்ற நிலையடைந்து இவர் சில மைல் தூரம் நடக்கிறார். நடைபாதை நடந்து உலக வாழ்வையினுடைய எல்லையை அடைகிறாராம். அதாவது நித்திய நிலையை இவர் கண்டறியறாராம். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்றவாறு அவர் அந்த நித்திய நிலையை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆசிரமங்கள் அமைத்து ஆசிரமங்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தன் நித்திய நிலையை கொடுப்பதாக தன்னுடைய அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இதுதாங்க அவருடைய பற்றியான ஒரு சின்ன குறிப்பு. மேலும் அவர் மீது எழப்பட்ட வழக்குகள், பஞ்சாயத்துகள், விமர்சனங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அவர் இப்போது இணையத்தின் மூலமாக அதிரடியாக அறிவிப்புகளை அறிவிச்சிட்டே இருக்கார். என்னென்னா, தனி நாடு உருவாக்க போகிறேன், அந்த தனி நாட்டுக்கு கரன்சி உருவாக்க போகிறேன், அந்த தனி நாட்டுக்கு கொடி அமைச்சிருக்கேன், அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவமும் ஒரு நந்தியோட உருவமும் இருக்கும், அப்புறம் அந்த தனி நாட்டுக்கு கரன்சி, உள்நாட்டு கரன்சி, வெளிநாட்டு கரன்சி, அதாவது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல், உள்ளுக்குள்ளே உரிய பரிவர்த்தனை, வெளிநாட்டுக்குரிய பரிவர்த்தனை, இதை நான் பண்ண போகிறேன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 300 பக்கம் ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. அவரை சொல்கிறது இன்னும் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் லீகலி டாஸ்பின் ப்ரிப்பேர்டு, எல்லாமே சட்டப்படியாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் வரக்கூடிய 22 இன்னும் சில அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கைலாச நாடுன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அந்த கைலாச நாடுன்னா அது எங்கே இருக்குது, அது என்ன, அது ஏன் அந்த பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, இவர் தஞ்சம் புகுந்த இடம் ஒரு தீவு. அந்த தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்காவில் பக்கத்தில் உள்ள ஈக்வேடார். அந்த ஈக்வேடாருக்கு அருகில் பல தீவுகள் இருக்குது. அந்த தீவில் ஒரு தீவில் தான் இவர் தஞ்சம் புகுந்திருக்காரு. அதாவது இந்தியாவிலேருந்து தலைமறைவாகி அங்கே புகுந்திருக்காரு. அந்த தீவை இவர் விலைக்கு வாங்கியிருக்கார். அப்போ எப்படி அவர் அந்த தீவை விலைக்கு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் சிறு வயதிலேருந்து அதிக ஆன்மீக மிகுதியாக பல ஆன்மீக தலைவர்களுடைய ஈடுபாடு இவருக்கு கிடச்சிருக்கு. அதன் மூலமாக ஆசிரமங்களை அமைச்சிருக்காரு. அந்த ஆசிரமங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு, அந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய மக்கள், வெளிநாட்டு மக்கள் மிகவும் அதிகம். இவருடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 மில்லியன்ஸ், 10 மில்லியன் அளவுக்கு இவருடைய ஆதரவாளர் உலகளவில் இருக்கிறாங்களாம். அந்த ஆதரவாளர்கள் கொடுக்கக்கூடிய பணம், நன்கொடைகள் இவர்கிட்ட நிறைய இருக்கு. பணம் புழக்கம், அதாவது இந்த உலக நாடுகள் இப்போ இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய கொள்ளை நோயால், ஒரு தொற்றுனால அவதிப்பட்டிருக்க இந்த நிலையில் இந்த நித்யானந்தா இவரிடம் இவ்வளவு ஒரு பணப்புழக்கம் இருக்குது. இந்த பணத்தை வச்சு ஒரு நாடு உருவாக்க போகிறேன், கரன்சி உருவாக்க போகிறேன், தனி பேங்க் உருவாக்க போகிறேன், இந்த மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்புகள் வருது. எப்படி இது சாத்தியம்,
இந்திய காவல்துறையினால் தேடப்பட்டு ஒரு நபருக்கு இது இவரால் எப்படி செய்ய முடியுதுங்கிறது ஒரு கேள்வியாக நம் அனைவருடைய மனதிலும் எழக்கூடிய ஒன்று. இந்த மக்களால் கொடுக்கப்பட்ட நன்கொடையின் மூலமாக வாங்கப்பட்ட பகுதி தான் இந்த தீவு. இந்த தீவு தான் கைலாச நாடுன்னு இவர் அறிவிச்சிருக்காரு. இந்த கைலாச நாட்டிற்கு தனி கரன்சி, அதாவது உள்நாட்டு கரன்சி வெளிநாட்டு கரன்சி இந்த இரு விதமாக பரிவர்த்தனை செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் அந்த நாட்டிற்கு தனி கொடி உருவாக்கியிருக்காரு. அந்த கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உருவம் பொறிச்சிருக்கும், பக்கத்தில் ஒரு நந்தியுடைய உருவமும் அதில் இருக்கும். அப்போ அந்த கைலாச நாட்டுக்கு தனி கொடி உருவாக்கியிருக்காரு. இப்போ கைலாச நாடுன்னு பேர் உருவாக்கிட்டாரு, கொடி உருவாக்கிட்டாரு, இவரும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசான்னு அறிவிச்சிருக்காரு. அதாவது தான் பெற்ற நன்கொடையை வச்சு இது மக்களுக்கு பயன்படும் வகையில் அமையணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு அமையணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பேங்க் உருவாக்க போகிறார். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா. இது எதனுடைய மாதிரியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாருன்னா வேட்டிக்கன் இல்லை அமைஞ்சுள்ள வேட்டிக்கன் பேங்க். அது ஒரு தனி நாடு, போப் இருக்கார் அவர் அந்த நாட்டை போன்று இது ஒரு நாடாக அமையும்னு குறிப்பிட்டிருக்கார். அதுவும் இந்த நாட்டிற்கு மும்மொழி திட்டத்தை அந்த புதுசாக உருவாக்க போகிற நாட்டுக்கு இவர் இப்போவே அறிவிச்சிட்டாரு. மும்மொழி திட்டத்தை, மும்மொழி கொள்கையை ஒரு நாடு உருவாகும் போதே இதையும் இவர் அறிவிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஆங்கிலம், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், அப்புறம் தமிழ் மூன்று மொழி தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போது இணையத்தில் அடிக்கடி ஒரு அறிவிப்புகளை அறிவிச்சிட்டே இருக்கார். இப்போது வர 22ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு மாற்றமான ஒரு அறிவிப்பை அறிவிக்க போகிறதா அவருடைய இணையத்தில் நித்யானந்தா அறிவிச்சிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கோம். இது தாங்க இப்போது சமீப காலமாக நித்யானந்தா அவர் அறிவிச்சிருக்கிற ஒரு அறிவிப்புடைய ஒரு சின்ன ஒரு தொகுப்பு. நன்றி, வணக்கம்.